கொடுக்க ஆழ்வாராம் கொடுக்கின்றார். ஆழ்வாராம் கொடுக்கின்றார். காவிரி அன்னையை பாதுகாப்போம். நாங்க வந்து தவறா எதுவுமே செய்யல. எங்களை உடனடியே கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நிமிஷம் முழுக்க கேட்டுருங்க. உங்களுடைய மேலதிகாரிகளை கூப்பிடுங்க, அவங்க கைது ஒத்துழைக்கல மறுக்கிறாங்கன்னு சொல்லி உங்க மேலதிகாரிகளை கூப்பிடுங்க. பொறுப்புல இருக்கிறவங்க வரட்டும், அதையும் பார்க்கட்டு, எங்க கோரிக்கையும் கேட்டுட்டு தீர்வு சொல்லட்டும். நாங்க வந்து இதை வந்துங்க காவல்துறை தரப்புல இருந்து நிர்வாக தரப்புக்கு மாத்திரம் அந்த போராட்டத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வர சொல்லுங்க. மேற்கொண்டு அந்த தலைமை பொறுப்பு இருக்க வேண்டாம், அவங்க பிரதிநிதி யாராவது வரட்டும், எங்க கிட்ட பேசிட்டு நியாயத்துக்கு ஒத்துழைங்க. 50 பேர் இருக்கிற, 100 பேர் இருக்கிற, 500 பேர் கூட பயப்பட வேண்டாம். அனுமதி கிடையாது, சட்டவரமா கூடி இருக்காங்க, நீங்க கைது பண்ணுங்க சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். நாங்க வந்திருக்கோம், கைதுக்கு ஒத்துழைச்சா சரி, அப்படி இல்லன்னா நாங்க அரெஸ்ட் பண்றோம். வன்முறையில் ஈடுபடல, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தல, பெரிய அதிகாரி பொதுப்பணித்துறை நம்ம தாசுதாஸ் சார் வர சொல்லுங்க. போராட்டத்தை
ஒரு என்ஜினியர் வர சொல்லுங்க, டாக்டர் வர சொல்லுங்க சார், நாங்க போறோம். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க சார், என்ன சார் பொதுப்பணித்துறை அதிகாரி வர சொல்லி வருட்டு பேசவும் போவோம். வர வரைக்கும் இங்க தண்ணிக்குள்ள இருக்க வேணாம் தான் பேசுறீங்க என்ன முறை இது? உணர்வு கொப்பளிக்கிற நேரம் இல்ல, இந்த விஷயத்த வந்து கொண்டு போகணுங்கறக்காக வரட்டு அதிகாரி பேசாதீங்க. தாசில்தார் வர சொல்லி சொல்லிட்டாரு. அவர் வர வரைக்கும் கரையில் இருந்தீங்கன்னா வந்த பிறகு அப்ப நீங்க உங்க கோரிக்கை சொல்லிக்கலாம். நம்ம ஆட்கள் முடிஞ்சதுல கரையில் இருக்கு குடும்பத்துறை அதிகாரி வரும்பொழுது தயவு செய்து ஆளுநர் யார் பேசணும் அது முடிஞ்சது.